ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நம்ம சேனல் யூடி ஹெல்த்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, மூக்கிலிருந்து வரும் இரத்தத்தை நிறுத்துவதற்காக இயற்கை முறை. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்க, இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணும். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் எப்பப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சிலருக்கு அடிபடாமலே காயம் இல்லாமலும் மூக்கிலிருந்து திடீரென்று ரத்தம் வரும். உண்மையிலேயே மூக்கு ஒரு மென்மையான உறுப்பு. மூக்கை இரு பாகமாக பிரிக்கும் இடத்தில் கீழ்ப்பகுதியில் நுண்ணிய இரத்த குழாய்கள் சந்திக்கின்றன. இந்த இரத்த குழாய்கள் சுலபமாக உடையும் தன்மை கொண்டது. சிறு பாதிப்பு ஏற்பட்டாலோ மூக்கை நோண்டும் போதோ உடைந்து இரத்தம் வர ஆரம்பித்துவிடும். மூக்கிலிருந்து இரத்தம் வருவதற்கான காரணங்கள்: மூக்கை நோண்டுவதும், விபத்தில் மூக்கில் அடிபடுவது, குளிர்காலத்தில் உலர்ந்த சூடான காற்றை அதிக நேரம் சுவாசிக்க நேர்ந்தால் இரத்தப்போக்கு ஏற்படலாம், பலமாக மூக்கை சிந்துவதாலும் மூக்கில் இரத்தம் வரலாம். மூக்கில் கட்டி, சைனஸ், பால்வினை நோய்கள், தொழு நோய் இவை காரணமாகவும் மூக்கிலிருந்து இரத்தம் வரலாம். மண்டையில் ஏற்படும் பாதிப்பு மற்றும் தொண்டை புண்களால் ஏற்படும் உதிரப்போக்கு மூக்கின் வழியே வரலாம். மூக்கின் ஈரச்சவ்வு பகுதி உலர்ந்து போனால் இரத்தம் வரும். குளிர்காலத்தில் இம்மாதிரி மூக்கில் இரத்தம் வருவது அதிகம். மூக்கில் இருந்து இரத்தம் வருவதை பார்ப்பதற்கு பயமாகத்தான் இருக்கும். இதை இயற்கையான முறையில் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். மூக்கிலிருந்து இரத்தம் வருவதை தடுப்பதற்கு தேவையான பொருட்கள்: அருகம்புல், மாதுளை இலை. கணுக்களை நீக்கி சுத்தம் செய்த அருகம்புல் 30 கிராம், மாதுளை இலை 30 கிராம் ஆகியவற்றை எடுத்து அரை லிட்டர் தண்ணீரில் போட்டு 1/2 லிட்டராக வரும் வரை காய்ச்சி கொள்ள வேண்டும். பின்பு அதை 50 மில்லி அளவாக 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை சாப்பிட்டு வந்தால் மூக்கிலிருந்து இரத்தம் வருவது குறைந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரிவிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.